ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நான்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனி பார்த்துட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாமே வருது இல்லைங்களா. இந்த மாதிரி டைமில் பூஜை பாத்திரங்களாம் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டப்படாமல் டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி டிப்பெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய்களை நம்ம எடுத்துடலாங்க. கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதோடய நம்ம க்ளீன் பண்ணும்போது மற்ற பூஜை பாத்திரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால ஒரு துணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேப்பரோ வச்சு ஃபுல்லாக அந்த எண்ணெய் எடுத்துடலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் நீங்கள் வந்து சிங்கில் வச்சு க்ளீன் பண்ணாமல் ஒரு சுத்தமான இடத்துல வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாமே எடுத்துடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பொருள் மட்டும் போதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ ரெண்டுமே உள்ள சேர்த்தியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக எலுமிச்சி மிளகாய் சார் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி எலுமிச்சி மிளகாய் சார் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பூஜை பாத்திரங்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் சின்ன எலுமிச்சி மிளகாய் ஒரு எலுமிச்சி மிளகாய் தான் ரெண்டாக கட் பண்ணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டேங்க. இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா, வினிகர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மூணே பொருள் வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துடலாங்க. நான் இதுக்காக புது ப்ரெஷ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பர் தேங்காய் நல்லா க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணாலும், இந்த மாதிரி தட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கேப்பில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து கையில் வந்து கிழிச்சிடும், அந்த மாதிரி எந்த பயமே இல்லை. டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரெஷ் இல்லாமல் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கலாங்க. இதுக்காகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள், அந்த கேப்லெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. திருநீர் விட இந்த மாதிரி சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறது ரொம்ப வந்து டார்க் கலராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ எல்லாமே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்களா ரெண்டு சைடுமே. இப்போ தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நல்ல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அந்த டாட் டாட்டாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இனி வந்து இந்த மாதிரி விளக்கு இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு இல்லைங்களா, இப்போ இதெல்லாமே தனித்தனியாக கழட்டி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்ணெய் ஊற்றவே இல்லைங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணாமல் லாஸ்ட் அதை க்ளீன் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா மற்ற பாத்திரங்களும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிசு பிசு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா, ஹேண்ட் வாஷ் பேஸ்ட் இதெல்லாமே அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரப்பர் தேங்காய் நாரில் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரெஷ் இதுக்காகவே தனியாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க கஷ்டப்படாமல். அதே மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாட் டாட்டாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி தீபத்தை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் இல்லைங்களா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஃபுல்லாக வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் முடிஞ்சளவுக்கு நல்ல தண்ணி கிடச்சிது அப்படின்னா அதில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம்.
உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து அந்த குட்டி குட்டி டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதிலே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம என்னதான் தண்ணி வடிச்சிட்டு வச்சாலும் கொஞ்சமாவது தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னுமே நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்காக, அதனால ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த டிப் கூட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்னுமே நல்லா பளபளன்னு வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு கிளாத்தில் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க அது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மற்ற எல்லா பாத்திரங்களுமே செஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் லாஸ்ட்டாக. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.